நான் யார்? அறிவம் நண்பர்கள் ஒரு சில பேர் கேட்குறீங்க, குலதெய்வத்தை பற்றி அது சார்ந்த கருத்துக்களை தெரிவிக்கிறீங்களே, நீங்கள் யாருன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த பதிவு. கிட்டத்தட்ட 100,000 ஆதரவாளர்கள், 100,000 அன்பர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக இன்றைக்கி இந்த பதிவு. நான் யாரும் இல்லைங்க, உங்களை மாதிரி தான். நீங்கள் எப்படி குலசாமி மேலே அதிகமாக அன்பு, பாசம், பக்தி, கருணை, கவலை, கண்ணீர் இது போன்ற சுமந்து நிற்கிறீங்களோ அதே மாதிரி தான் நானும். எனக்கும் ஒரு சில வலிகள், ஒரு சில வேதனைகள், எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் பட்ட வலி, நான் பட்ட வேதனையை நான் குலசாமி மேலே வச்ச அன்பை, குலதெய்வத்தை பற்றின உணர்ந்த விஷயங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த தலமே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தலம் வந்து நானாக வந்து ஆரம்பிக்கலை. ஒரு நாள் பழனி ஆண்டவர் முருகனை சந்திக்க போகும்போது அங்கே ஒருத்தர் காவடி எடுத்து அந்த முருகனே அவர் மேலே நின்று அந்த தவளும் காவடியை உடம்பெல்லாம் ஆடின ஆட்டத்தை அவரை, அவருடைய பெயரை, அவருடைய புகழை எல்லாருக்கும் அறிய செய்யணும்னு இந்த அறிவோம் யூடியூப்லாம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனால் குலதெய்வம் எனக்கு கொடுத்த அதிகாரமோ என்னமோ, குலதெய்வம் எனக்கு கொடுத்த கட்டளையோ என்னவோ, ஏதோ நான் அறிஞ்ச விஷயங்களை மலையளவு இருக்குது, அதில் மடு அளவு கடுகளவு விஷயங்களை நான் அறிஞ்ச விஷயங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் குலதெய்வம் சார்ந்த பதிவுகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். எதுக்கு அப்படின்னா, குலதெய்வத்தை நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவு வணங்கினாங்க, எந்த அளவு உணர்ந்தாங்க, அந்த அளவு நாம் உணர்றோமா, அந்த அளவு தெய்வங்களை நாம் வழிபடுறோமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளேயே இருந்துச்சு. எனக்கு குலசாமி விஷயத்துலேயும் சரி, அதே சமயம் குடும்பங்கள்லேயும் சரி, என்னுடைய உறவுகள்லேயும் சரி, நான் வணங்குகிற அனைத்து தெய்வங்களும் சரி, நான் பட்ட அந்த ஒரு சில வழிகளை பாடங்களாக பகிர்ந்து கொள்ளணும், நான் பட்ட வழியும் வேதனையும், நாங்கள் பட்ட வழியும் வேதனையும் யாரும் படக்கூடாதுங்கிறக்காகத்தான் இந்த தலம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. என் மேலேயும் சாமி வரும், அந்த தெய்வத்தோட அருளால் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். கிட்டத்தட்ட 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களுக்கு உங்களுடைய பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன். நாம் எல்லோரும் விரைவில் சந்திப்போம். ஒரு நேரம் வரும், கால நேரம் வரும், எவ்வளவோ அன்பர்கள் அழைக்கிறீங்க, அவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை. எவ்வளவோ அன்பர்கள் கேள்வி கேட்குறீங்க, அந்த அன்பர்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை. எல்லாரும் மன்னிக்கணும். ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும்போது நாம் எல்லோரும் சந்திப்போம். நம்ம எல்லோரும் ஒன்றுபடுவோம். நாம் நம்மளுடைய குலதெய்வங்களின் சக்தியை பகிர்ந்து கொள்ளுவோம். நமக்குள்ளே இருக்கும் ஒரு சில பெரியோர்கள், ஒரு சில சான்றோர்கள், ஒரு சில சாமியாடிகள், மருளாடிகள், பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பாடங்களை நாம் எல்லாம் பகிர்ந்து கொள்ளுவோம். விரைவில் எல்லாருமே சந்திப்போம். மறுபடியும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். என்னதான் நடந்தாலும் நம்ம மேலே ஒரு குலசாமி வருது, சாமி வந்துருச்சு அப்படின்னா தெய்வ நிலையில் தான் நாம் நிற்கணுமே தவிர, பெற்ற தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அந்த தெய்வ நிலையில் நின்று நாம் எந்த ஒரு சத்தியத்தின் பக்கம் நின்று நாம் எப்போதுமே அதை நல்வழிப்படுத்தணுமே தவிர, நமக்குள்ளே இருக்கும் ஒரு சில ஆசை பாசங்கள், அதே சமயம் சாமி, ஆணவம், அகங்காரம், அதிகாரம் அது நமக்குள்ளே வளர்த்துக்கக்கூடாது. நம்ம சாமி நம்மகிட்ட ஊக்கமாக பேசணும் அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்காத ஒரு எண்ணம், நம்மளால் முடிஞ்ச உதவி இதை நாம் நாளும் செஞ்சு வந்தாலே நம்ம தெய்வம் ஊக்கமாக நம்மக்கிட்ட பேசும், நம்மளை காத்து நிற்கும். செய்வினைகள், அதே சமயம் சாமியை எப்படி வணங்கணும், ஒவ்வொரு தெய்வத்தோட அம்சம் எப்படி, சாமி நமக்கு தெரிகிற கனவு எப்படி, நமக்கு தெரிகிற ஒரு சில பிரச்சனைகளை நாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே என்னுடைய குலதெய்வம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில பாடங்களை, பகிர்வுகளை தான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டு வர்றேன். உண்மை இல்லாமல், உயிர்ப்புத்தன்மை இல்லாமல் எந்த ஒரு செய்தியையும் நான் அன்பர்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். இந்த நேரத்தில் மறுபடியும்
100,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 100,000 ஆதரவாளர்களாக எனக்கு கிடைத்த இந்த உறவுகளுக்கு மறுபடியும் என்னுடைய மனம் திறந்து சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் உங்களின் பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை காணிக்கையாக செலுத்தி, இனியும் குலதெய்வங்களை பற்றி பேசுவான், நல்லது கெட்டதை பற்றி பேசுவான், நாம் சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் நல்ல மக்களை, சத்தியத்தின் பக்கம் நிற்கிற மக்களை காத்து நிற்கும் அப்படின்னா அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்யலாம், குலதெய்வம் நம்ம கூட நிற்கும் அப்படின்னு சொல்லி விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில்